ஐந்தாம் வகுப்பு கணக்கு, அலகு 4 இயற்கணிதம். நம்ம 5ஆம் வகுப்பில் முதன்முறையாக இப்பொழுது தான் இயற்கணிதத்தை பற்றி படிக்கப் போகிறோம். இதை ஒரு உரையாடல் மூலமாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு மாலா தன் ஆசிரியரிடம் கேட்கிறாள். ஐயா, என்னுடைய சகோதரன் வந்து இயற்கணிதம் போட்டு கொண்டிருப்பதாக கூறுகிறான். அப்படி இயற்கணிதம்னா என்ன அப்படின்னு கேட்குறா. அதற்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கணிதம் அப்படின்னா எளிமையாக கூறணும் அப்படின்னு சொன்னால், கணக்குகளுக்கான தீர்வுகளை எண்கள் மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்தி குறிப்பது ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இயற்கணிதம்னா என்னது? தீர்வுகளை எண்கள் மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்தி குறிப்பது இயற்கணிதம். அப்போ அருணுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ எழுத்துக்களை கூட்ட மற்றும் கழிக்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ எழுத்துக்களை எப்படி கூட்டவோ கழிக்கவோ முடியும், அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அதற்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எண்களை பயன்படுத்தி சில செயல்களை கற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு எண்களின் சமத்தன்மையை பற்றி இங்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் எப்பவுமே இரண்டு எண்களை ஒன்று கூட்ட வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும் அல்லது பெருக்க வேண்டும் அல்லது வகுக்க வேண்டும். இந்த செயல் செஞ்சோம்னா தான் நமக்கு இன்னொரு எண், வேறொரு எண் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்கே உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. 4 இரண்டையும் கூட்டும் போது தான் நமக்கு எந்த எண் கிடைக்கிறதுன்னா 6 அப்படிங்கிற எண் கிடைக்கிறது. இதே வந்து 10 4 கழித்தோமானாலும் நமக்கு என்ன எண் கிடைக்கும்? 6 கிடைக்கும். 12 2 வகுத்தோமானாலும் 6 கிடைக்கும். அதே 6 1 பெருக்கினாலும் நமக்கு 6 கிடைக்கும். இந்த 2 எண்களின் மீது நம்ம என்னென்ன கணித செயல்பாடுகள் செய்தோம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்ற 4 செயல்பாடுகள் செய்வதன் மூலமாக நாம் 10 என்ற எண்ணை பெறுகிறோம் இல்லையா. இந்த ஜோடி எண்களை நாம் எவ்வாறு எழுதலாம் என்றால், அடைப்புக்குறிக்குள் 5 + 5 அல்லது 17 - 7 5 × 2 20 / 2 என்று இந்த ஜோடி எண்களை அடைப்புக்குறிக்குள் எழுத வேண்டும். இப்போ கூட்டுவதன் மூலம் எனக்கு 10 கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா, அடைப்புக்குறிக்குள் 5 + 5 அப்படின்னு எழுதலாம். இதை கழிப்பதன் மூலமாக 10 என்று எண் கிடைக்கிறதுன்னா அடைப்புக்குறிக்குள் 17 - 7 அப்படின்னு எழுதலாம். அதே போன்று தான் பெருக்களுக்கு 5 × 2 வகுத்தலுக்கு 20 / 2 அப்படின்னு எழுதலாம். இவ்வாறு இந்த எண்களை நாம் ஒழுங்குபடுத்துவதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கோவைகள் எல்லாத்தினுடைய மதிப்பும் பார்த்திங்கன்னா 10. அதாவது இந்த கோவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று சமம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த கோவைகளை சமத்தன்மை உள்ளவை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு சமத்தன்மைனா புரிஞ்சது தானே? நாம் இப்பொழுது பயிற்சி கணக்குகளை செய்வோம். முதல் கணக்கு, அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி 3 ஜோடி எண்களின் கூடுதல் 12 வருமாறு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவற்றை பயன்படுத்தி 3 சமத்தன்மைகளில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூடுதல், கூடுதல்னா அப்போ கூட்டுனா நமக்கு என்ன வரணும்? 12 வரணும். அந்த மாதிரி 3 ஜோடி எண்களை முதலில் நாம் எழுதுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 6 + 6 அதுவும் 12 வரும். 4 + 8 இந்த ஜோடியும் 12 வரும். அடுத்து 7 + 5 இவற்றை கூட்டினாலும் நமக்கு 12 வரும். இப்போ 3 ஜோடி எண்களின் கூடுதல் 12 வருமாறு நம்ம எழுதிட்டோம். இதை பயன்படுத்தி 3 சமத்தன்மைகளில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான 3 சமத்தன்மையுள்ள ஜோடிகளை நாம் எழுதுவோம். 10 + 2 இதுவும் நமக்கு 12 கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9 + 3 4 + 8 நீங்கள் இதே எண்களைத்தான் எழுதணும்னு இல்லை, 12 கூட்டினால் 12 வர மாதிரி வேறு எண்களையும் நாம் பயன்படுத்தி எழுதலாம். அடுத்த கணக்கு, 4 ஜோடி எண்களை காண்க, ஒவ்வொரு ஜோடியிலும் 16 என்ற எண் கிடைக்க
கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயல்களை செய்க. அவை ஒவ்வொன்றிற்கும் சமத்தன்மையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான்கு ஜோடி எண்கள், அதனை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ நமக்கு 16 கிடைக்க வேண்டும். மேலும் அவற்றிற்கு ஏற்ற ஒரு சமத்தன்மையுடைய ஒரு ஜோடி எண்ணையும் நாம் எழுத வேண்டும். எட்டையும் எட்டையும் கூட்டினால் நமக்கு 16 கிடைக்கும். அடுத்து 20 நான்கை கழித்தோமானால் 16 கிடைக்கும். நான்கையும் நான்கையும் பெருக்கினால் 16 கிடைக்கும். 32 இரண்டால் வகுத்தோமானால் நமக்கு 16 கிடைக்கும். இவை நான்கு ஜோடி எண்கள். இதற்கான சமத்தன்மை உள்ள எண்களை அடுத்து எழுதுவோம். 9 கூட்டல் 7 நமக்கு 16 கிடைக்கும். அடுத்து 30 கழித்தல் 14 இங்கும் 16 கிடைக்கும். 2 பெருக்கல் 8 16 கிடைக்கும். 48 வகுத்தல் 3 16 கிடைக்கும். நீங்கள் வேறு எண்களையும் மாற்றி போட்டு ஆனால் என்ன வரணும், 16 வர மாதிரியான எண் கோவைகளை நீங்கள் உருவாக்கலாம்.